ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான, டேஸ்டியான, பஞ்சு மாதிரியான ஒரு பிளைன் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரை கிலோ அளவு கேக் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து இதை ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பிளைன் கேக் பண்ணும்போது எப்போவுமே வெனிலா எசன்ஸ் சேர்க்காமல் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட 250 கிராம் பவுடர் பண்ண சுகர், 60 ml பால் சேர்த்து இதையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இதை நாம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணோம் அப்படின்னா க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்கு வச்சு ஒரு 3-3 நிமிஷம் அடிச்சிங்கனாலே போதும், க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 250 கிராம் மைதாவை ஒரே அடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு மீதி இருந்த மாவையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் 250 கிராம் மாவு போடுறதுக்கு பதிலாக 200 கிராம் அளவு போட்டிங்க அப்படின்னா கேக் இன்னும் சாஃப்டாக இருக்கும். மாவெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இது கூட 60 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணக்கூடாது. இதை ஒரு ஸ்பேச்சிலாவோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும். நான் இன்றைக்கி அவனில் பண்ண போகிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். 6 இன்ச் டின் போதுமானது 1/2 கிலோ கேக்குக்கு. இது கடையில் ஆயில் தடவி பட்டர் ஷீட்டு போட்டுட்டு கேக் பேட்டரை இதோட நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது கூட பபுள்ஸ் ஏதோ ஏர் பபுள்ஸ் உள்ளே இல்லாத மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நான் ஏன் 160 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் சொல்கிறேன் அப்படின்னா கேக் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 160 டிகிரி செல்சியஸ் வச்சு நீங்கள் 180 டிகிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எவ்வளோ நேரத்துக்கு பேக் ஆகணும்னா ஒரு 35 ல் இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆச்சுன்னா பர்ஃபெக்டாக கேக் ரெடி ஆகும். இதில் 55 மினிட்ஸ் காட்டுது. நான் 20 மினிட்ஸ் இருக்கும்போதே நான் கேக் எடுத்துட்டேன் வெளியில். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கேக் ரெடியாக இருக்குன்னு. பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக கேக் வந்துருச்சு. எங்கேயுமே ஒட்டலை, வெடிக்கலை, தீயலை, பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேக் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.